பசுவின் தயிர் குணம், தயிர் தயிர் வச்சிருக்கோம், நெய் வச்சிருக்கோம், பசுவோடைய நெய், பசுவோடைய நெய், பசு பால் வாங்கி வச்சுருக்கோம். அது போக என்னென்னா இதெல்லாம் கறந்து எடுத்துட்டு வந்தது தயிர். அதே மாதிரி ஆட்டு பால், வெள்ளாட்டம் பால், வெள்ளாட்டம் பால் வச்சுருக்கோம். இந்த வெள்ளாட்டம் பாலுடைய நன்மைகள், யாகம் பட்ட நன்மைகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எறும்பு பாலும் வச்சுருக்கோம் அதில், இது எறும்பு பால் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எறும்பு பால் இருக்குது. அதே மாதிரி வெண்ணெய், வெண்ணையும் வச்சுருக்கோம் இதில். இது போக என்னென்னா அது சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. இப்போ அவங்க பசுவினுடைய இதை பற்றி சொல்லுவாங்க, தயிர், தயிரை பற்றி சொல்லுவோம். குணம், பசுவின் தயிரால் பசி உண்டாகும், பசி உண்டாகும், இசிவு, சீரண ரோகம், தாகம், ஆயாசம், காசம், சரீர எரிச்சல் இவை நீங்கும். நீங்கும், பசுவின் தயிரை சாப்பிட்டாச்சுன்னா காசம் வந்து சரியாகும். உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு உணவு பசுவின் தயிர். அதே மாதிரி என்ன அடுத்து உபயோகிக்கும் முறை? சாதாரணமாக பகல் போஜனத்தில் முடிவில் பசுவின் தயிரை விட்டு சாப்பிடுவது வழக்கம். இது தேகத்தில் உள்ள வெப்பத்தை தணித்து தாகத்தை அடக்கும். பித்த சம்பந்தமான நோய்களும் மூல நோய்களுக்கும் உஷ்ணபேதி உடையவர்களுக்கும் சீதபேதி உடையவர்களுக்கும் சால சிறந்தது. சிறிது புளிப்பு சுவை இருப்பினும் ஜீரண சக்தியை விசேஷப்படுத்தும். இதனை இரவு காலத்தில் உபயோகப்படுத்துவது நன்றுண்டு. நைட்டு வந்து பசுந்தயிரை சாப்பிடாதீங்க, அதான் அவங்க பதிவு பண்ணாங்க. மத்தியானம் பொழுதுல பசுந்தயிரை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன வகையாக இருந்தாலும் சரியாயிடும், உடலுக்கு வந்து சரியாயிடும், உடம்புலோட ஹீட்டு சரி பண்ணி விட்ருவோம், நல்லா ஐஸ்வர்யமாக இருக்கும் உடம்பு. இந்த பசு தயிருக்கு மட்டும்தான் அந்த குணம் இருக்குது. நீங்கள் எறும்பு தயிருக்கு போனீங்கன்னா அது மாறிடும், எறும்பு பாலுக்கு போனால் அது மாறிடும், அந்த குணம் அடுத்தாங்க தெரியும் உங்களுக்கு. அதனால் பசுந்தயிரை நம்ம வீட்டில் டெய்லி மத்தியான சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா எந்த தீங்கும் வராது. உடம்புல நம்ம உடம்புல இருந்த ஹீட்டையும் எடுத்து விட்டுறோம், நல்ல ஆரோக்கியமான ஒரு மருந்து.